உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஎம்எல் நியூஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கும் பைனாப்பிள் ஜூஸ். இனி நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் காலையில இட்லி தோசை, மதியானம் ரைஸு அந்த மாதிரி, நைட்டு சப்பாத்தி அந்த மாதிரி, சப்பாத்தி இல்லைன்னா இட்லி தோசை சம்திங், சம்டைம்ஸ் ரைஸ் இருந்தாலும் அதுதான் சாப்பிடுவேன். ஏன்டா இதே என்கிட்ட சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில பேர் இருக்கிறாங்க யார்னா, இதோ இவங்களை பாருங்க. பார்த்தீங்களா, இவங்க என்ன தெரியுமா சாப்பிடுவாங்க, காலையில் செம்மண், மதியானம் களிமண், நைட்டு ஏதாச்சும் ஒரு மண், எல்லாமே மண்ணுங்களை தான் துண்ணும். ஏன்னா இதுங்களாம் மென்டலுங்க. இதுங்களாம் என்ன 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 பிரச்சனைனா, இப்போ வந்து இந்த சாமின்ற பேரில் இவன் ஒருத்தன் யாருன்னே தெரியல, இவன் இவன் கஞ்சா வச்சுட்டு வரான், போகிறவங்களாம் போட்டு அடிக்கிறான், அவங்ககிட்ட போயிட்டு இவங்களாம் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எட்டி மார் மேலே விட்றான், ஒரு பொண்ணு மூக்கு மேலே விட்றான், என்ன அட்டி அட்டி அடிக்கிறான், கேட்டால் அவன் சாமின்றாங்க, ஒரே சைக்கோவாகிறான். பட் ஆனால் இவங்க இவ்வளோ பேர் போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, ஒரு பையன் பாவங்க சும்மா நின்று இருப்பான், அவனை போட்டு செம்மடி அடிப்பான், அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அந்த கஞ்சா வச்சு நிற்கிறவங்க வாட்சிங்கோ அந்த மாதிரி இருக்குது. இது என்ன மேட்டர்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து இவங்க ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னு தெரில, இவங்க இவங்களுக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரில, சோறு தான் துண்டுறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், அதை எதனா துண்டுறாங்களா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இப்போ எனக்கு ஏன் காண்டாகுதுன்னா, இப்போ இவங்க பண்ணுறாங்கல்ல, இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்து இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க பண்ணுவானுங்க, அந்த சாமி கிட்டே போங்க, அவங்க கிட்டே போனால் ரெண்டு தவடாலேயே ரெண்டு வச்சாங்கன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பறந்துடும். தவடாலே ரெண்டு வச்சான்னு வச்சிங்க, உங்களுக்கு வீடு கட்டுறீங்க, தவடாலே ரெண்டு வச்சான்னு வச்சிங்க, கார் வாங்கிட்டீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெட்டலங்களும் அங்கே போயிட்டு தவடாலே ரெண்டு வாங்கிட்டு, சப்போஸ் அவன் நெஞ்சிலே எட்டு உதிக்கும் போது அவன் மூச்சு அடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாமி உங்களுக்கு சரியான சக்தி, உங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டாரு, பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு, இப்போ நீங்கள் செத்தாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க அப்படி இப்படின்னு சொல்கிற ஒரு முட்டா கூட்டங்களாகிறானுங்க. முட்டா கூட்டங்களாகிறானுங்க. முட்டாள்னா முட்டாள், முட்டானா முட்டாள், வேறு எதுவும் நினைக்கூடாது, முட்டா கூட்டங்களாகிறாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, அவங்க எல்லோரும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது நம்மளெல்லாம் படைச்சது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்மளெல்லாம் படைச்சது கடவுள்னு நினைக்கிறீங்க. அப்போ நம்மளை படைச்சது கடவுள்னா, நம்ம இப்போ பிறந்து திருப்பி சாகுற வரைக்கும் நமக்குன்னு நெத்தியில் எழுதி வச்சுருப்பாங்களா இல்லையா, இதுதான் உனக்கு, இதுதான் நீ என்ன ஆனாலும் சரி, பெரிய கொடிஸ்வரனானாலும் சரி, சாகும்போது பிச்சை கண்ணாக தான் சாக போகிற அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளை படைச்ச கடவுள்னா, நம்ம போய் கடவுள்கிட்ட, ஆக்சுவலாக எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுள் கடவுளே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, கடவுளே நீங்கள் ஏதாச்சும் எனக்கு பாருங்கள், கொஞ்சம் பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படின்னு. இப்போ எனக்கே நிறைய பேர், நான் டென்த்து படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேண்டியிருக்கிறேன், கோயிலுக்கு போயெல்லாம் கல்புரெல்லாம் ஏற்றிருக்கிறேன், சாமி என்னை பாஸ் பண்ண வச்சுருங்க சாமி அப்படி அப்படின்ட்டு. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போதெல்லாம் சாய்பாபா கோயிலே சுற்றின்னு இருப்பேன், அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்குது. பட் அது எதுக்குன்னா, நம்மளை இவங்க பாஸ் பண்ண வச்சுருவாங்க அப்படின்ட்டு. சப்போஸ் இப்போ நான் போயிட்டு நான் எல்லாத்தையும் எழுதி கோவிலில் போயிட்டு கல்புரம் ஏற்றி சாமிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்போ சாமி இல்லைன்னு அர்த்தமா, இல்லை நான் பாஸ் ஆகிட்டேன்னா சாமி இருக்குன்னு அர்த்தமா, என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா நான் ஒழுங்காக போய் படிச்சுட்டா, படித்து எழுதுனா தான் நான் பாஸ் ஆகும்னு அர்த்தம், ஒழுங்காக போய் படித்து எழுதுனா நான் ஃபெயில் ஆகும்னு அர்த்தம். படிச்சுட்டு போகிறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறத விட படிச்சுட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான், அவ்வளோதான். ஸோ உங்களை படைத்த கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்ட்டு. இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் இதை சொல்லலை. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது பலன் வேணும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணுங்கள், அப்போ தான் அது கிடைக்கும். உங்களுக்கு புரியலல்ல, புரியாது எனக்கே லைட்டாக புரியல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த மென்டலுங்க கிட்டலாம் போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சரியான சைக்கோ இந்த மென்டலு, இந்த மென்டல் இல்லாமல் இன்னும் எவ்வளோ மென்டலுங்களாம் இருக்குதுன்னு தெரியல. அந்த மென்டலுங்க கிட்டலாம் போயிட்டு சரியான அடி வாங்குறதே சில மென்டலுங்களுக்காக, அந்த மென்டலுங்களாம் அந்த அடி வாங்குறதுக்கே பிறந்துருக்குதுங்க. அந்த மாதிரி நிறைய மென்டலுங்களாம் இருக்குது, அந்த நிறைய மென்டலுங்க இருக்கிறதுனால நிறைய நிறைய சாமி மென்டலுங்க, சாமியார் மென்டலுங்களாம் புதுசாக உருவாகுதுங்க. ஒருத்தனாடனா அண்டா இருக்குல்ல, அண்டாவில் உட்காந்துன்னு அவன் அண்டா சாமியாருன்றான், ஒருத்தனால ஆனால் கஞ்சா வச்சுட்டு அடிக்கிறான் அவன் ஒரு சாமியாருன்றான், ஒருத்தன் முட்டி முட்டி சாமியார் விவேக் சார் சொல்லியிருப்பார்ல, முட்டி முட்டி சாமியார் சம்திங் அந்த மாதிரி, நம்ம சாமியார்கிட்ட போட்டால் நம்ம யாரை வேணால் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீ சாமியார்கிட்ட போயிட்டு, இப்போது நீங்கள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே சின்ன பசங்க
என் ஏஜு என்னை விட பெரிய ஏஜ் அவங்களெல்லாம் நான் அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, அஃபெக்ட் ஆகாது. அவங்களுக்கு மேலே இருப்பாங்கள்ல, அவங்க தான் அந்த சாமி பக்தி பயங்கர பக்தி இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்ட நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன்னா, உங்களை வந்து சாமி படைச்சாரா கரெக்டாக, இந்த பைத்தியம் உங்களை படைச்சான், கஞ்சா வச்சுன்னு அவனை உங்களை படைச்சான், இல்லை இல்லை. அப்புறம் அவங்ககிட்ட போகிறீங்க, அவங்ககிட்ட எதுக்கு போகிறீங்க, அவங்ககிட்ட போய் என்ன பண்ண போகிறீங்க, அவர் ரெண்டு அடி ஆச்சா சரியாக போயிடுமா? இப்போ இவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி தான். இப்போது சாமின்றது வேற, சாமி யாருன்றது வேற. சாமி யாருன்றது வந்து அவனும் சாமி படைச்ச ஒரு ஆள் தான், சாமியாரும் சாமி படைச்ச ஒரு ஆள் தான், அவரும் ஒரு மாதிரி மனுஷங்க தான். அவங்க வந்து இப்போ நானே ஒரு மனுஷன், இப்போ நான் வந்து அந்த காவிய சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ இந்த வீடியோவில் போயிட்டு நாலு பேரை நானே செட் பண்ணி வச்சுட்டு இவனுக்கு இது நடக்குது, நான் அவங்களுக்கு இது நடக்குது அது நடக்குது நான் போய் சொல்லிட்டேன்னா எல்லோரும் நம்பிடுவாங்க, நம்பிட்டாங்கன்னா நான் சாமியார் ஆகிடுவேன், நான் சாமியார் ஆகிட்டேன்னா அப்புறம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும், காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா வீடு கட்டுருவேன். ஸோ என் வாழ்க்கை என்னன்றதை அதை பார்த்துட்டு போயிட்டு வந்துடுவேன். இதுதான் மேட்ரு. உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கணும், எனக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் என்ன மேட்ரு, அதை வந்து மூட நம்பிக்கையாக இருக்காதிங்க, புரியுதா? ரொம்ப மூட நம்பிக்கை. உச்சி வெயில், சரியான வெயில் அடிக்குது, இப்போ வந்து நல்லா ஜில்லுன்னு மழை பெய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்யுமா? அதுதான் மூட நம்பிக்கைன்றது. ஸோ பெய்யும் பெய்யும் பெய்யும், இந்த சாமியார்ட்ட போனால் பெய்யும், சாமியார்ட்ட போனால் குழந்தை பாருக்கும், சாமியார்ட்ட போனால் வீடு கிடைக்கும், எல்லாம் மெண்டலுங்க, மெண்டலுங்க தான் சொல்கிறேன், உங்களெல்லாம் சொல்லலை. ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்லாம் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சுத்தனமாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கு, அந்த லிங்க்கை காப்பி பண்ணி கீழே கமெண்டில் போட்டு விடுங்க, நான் எடுத்து அதை போட்டு விடுறேன். இப்போ வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்காமல் கடவுளை நீ நம்புறியா? எனக்கும் கடவுள் இருக்காரான்னு தெரியாது சார், சத்தியமாக தெரியல. நம்பிக்கை சிறந்ததுன்னு நம்புகிறேன். என்ன இல்லை, புரியல. நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்கும் தான் சொன்னேன்.